அர்ஜுன் சம்பத் அவர்கள் தமிழக முதல்வராவது எப்போது? தமிழக முதலமைச்சரா ஆகணும், 234 தொகுதிகளிலும் போட்டியிடணும், திமுக அதிமுக இந்த ரெண்டும் இல்லாத. பட் பிஜேபி என்ன ஆச்சுன்னா, சில நேரங்களில் அவங்க ஹிந்துத்துவ விஷயங்கள்ல அவங்களும் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் இப்போ வந்து கந்த சஷ்டி கவசத்தை மட்டுமல்ல, அடுத்து வந்து நாங்கள் சிவபுராணம் பண்ண போகிறோம், அடுத்து அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். செந்தில்வாசன் யார் திமுகக்காரர்கள்னு மறுக்க முடியுமா? சர்டிஃபிகேட்டில் இந்துவாக இருக்கிறவங்க அங்கே இருப்பாங்க, மனசால இந்துவாக இருக்காங்களா அவங்க? நீங்கள் வந்து ஒரு நிக்கா விழாவில் போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் இதை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டுமல்ல, ஒரு பொட்டு வச்சா அழிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய இஸ்லாமிய மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் போய் ஃபுல்லாக போட்டால் கழட்டிங்களா நீங்கள்? அது மாதிரி டி டீம் இது பிரசாந்த் கிஷோர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, 350 கோடி ரூபாய்க்கு. தமிழ்நாட்டுக்காரன் எப்பவுமே சாராயம் குடிச்சிட்டு இலவச திட்டங்களை பயன் பெற்றுட்டு அவன் தமிழை எதையும் படிக்கக்கூடாது, படிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் திராவிட ஆட்சியினுடைய ஆட்சி காலத்துல தமிழ் என்ன படிச்சான்னு வேணும் படித்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக என்ன என்ன படித்தான் இங்கிலீஷ் படித்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சமஸ்கிருதம் படிச்சா சரியாயிட்டு சொல்லுவாங்க, சமஸ்கிருதம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து கைது பண்ணாங்க, ஐயோ கொள்றாங்களேன்னு ஒரு நாடகம் போட்டு அதை சன் டிவியில அவங்க வந்து அதை நல்லா தெரிஞ்சுங்க. கனிமொழி சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்ல போஸ்ட் ஆபீஸ்ல, தமிழ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, இதெல்லாம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. கனிமொழி துபா கூறுங்க நாடகங்க, ஏங்க நீங்க நீங்க 3 மேரேஜ் சட்டத்தை ஏத்துக்கிறீங்க இல்லையா? கர்நாடக 3 சம்சாரம் கட்டிக்கலாம், எத்தனை நாடுங்க ஏமாத்துறீங்க? நீங்க பூரா சாராய ஆலை அமைச்சுக்கிட்டு இங்க இருந்து மகளுக்கு மந்திரி பதவி, மருமகனுக்கு மந்திரி பதவி, அதுவும் தகவல் தொழில்நுட்பத்துறையே தான் வேணும். கேட்டு எதுக்குவாங்க நீங்க? ஆராசம் வந்ததுக்கு அப்புறம் தான் செல்போன் கிடைச்சது இல்லைங்களா? தப்பிக்காதீங்க, நீங்க ராஜாவுக்கு ரொம்ப அட்வகேட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதுக்கு ஆராசாவுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆராசா அதுல அகில உலகமே வியந்து பார்த்துச்சு, 170,000 கோடி அப்படியே அந்த சைபர் எண்ணி எண்ணி நீதி வந்து திமுகவினால் வளைக்கப்படும். நீதிமன்றத்தையே ஜாதி மன்றம் ஆக்குறது திமுக தானுங்க. நீதியான தீர்ப்பு, அது நீதியான தீர்ப்பு கொடுக்கப்படுது மட்டும் வளைக்கப்பட்டிருக்கு. திமுகவோட வாடிக்கிறது தாங்க. ஆராசா சைக்கிள்ல போயிட்டு வந்தாங்கிறாரு, அவரே எழுதுறாரு, நான் வந்து அறிவாலயத்துக்கு சைக்கிள்ல போவேன், கனிமொழி மேல நிற்பாங்க, நான் கீழே நின்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆராசா. இன்னைக்கு எப்படிங்க ஆராசாக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்தது? ஏங்க சாதி பேச்சா தற்கொலை பண்ணிட்டாரு? தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களையும் பார்த்து ஆதரவு அளித்து வரக்கூடிய புதுவசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் நம்முடைய சேனல்ல வந்து விஐபிங்களுடைய பேட்டிகள் எடுத்து தொடர்ச்சியாக ஒளிபரப்பு பணிகள் பெற்றுள்ளோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஐபி, தமிழகம் அறிந்த ஒரு அரசியல் தலைவர், சென்சேஷன் நியூஸ்களுக்கு சொந்தக்காரரான ஒரு இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து பேட்டி காணப்பட்டோம். புது வசந்தம் காணொலி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊடக உலகத்திலே சாதனை படைத்திட இந்த புது வசந்தம் காணொலி நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிருபர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ பிஸி டைம் மத்தியில் எங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கு, பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் பரபரப்புக்கு மத்தியில் நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க, வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அழைப்பை ஏற்று இந்த டைம் கொடுத்துருக்காங்க சார், நான் சொல்லிக்கிறேன். திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தமிழக முதல்வராவது எப்போது? இதெல்லாம் வந்து நானும் ரஜினி சார் மாதிரி தான் சொல்லணும், ஆண்டவன் கையில் தான் இருக்குது. தமிழக முதலமைச்சராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்யலை, தமிழகத்தை முதன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், அந்த அடிப்படையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய முதலமைச்சர் கனவு, பிரதமர் கனவெல்லாம் இல்லை. இந்து மக்கள் கட்சியுடைய நோக்கம் கொள்கை வந்து அதுதானா? கட்சியினுடைய நோக்கம் கொள்கை வந்து கண்டிப்பாக அரசியலில் போட்டியிடணும். ஆமாம், அரசியல் ஆகணும், அதெல்லாம் இருக்கீங்களா? அரசியல், ஆட்சி, அதிகாரம், இதை பயன்படுத்தி மட்டும்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு இல்லை. ஆனால் அரசியல் மாற்றத்தையும் இந்த தமிழகத்தை ஒரு நல்ல ஆன்மீக பாதையில் கொண்டு செலுத்தக்கூடிய வேலையையும் இந்து மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் சார் தேர்தலில் போட்டியிடுவார்னு
வாய்ப்பு இருந்தா போடியும், அது சூழலை பொறுத்து தான். நாங்க இப்பவே நாங்க கடந்த தேர்தலில் கூட 234 தொகுதிகளிலும் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வந்து வேட்பாளர்களாக நின்று அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு அணியை உருவாக்க முயற்சி பண்ணோம் கடந்த சட்டமன்ற தேர்தலில். என்ன அணின்னா, திமுக அதிமுக இந்த ரெண்டும் இல்லாத நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அல்லது நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம். தமிழர் விமணியன் போன்றவர்கள்லாம் அதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 19% வாக்கு தான் கிடைச்சிது. பிஜேபியை வந்து நாங்கள் வந்து ஒரு முதன்மைப்படுத்தி வேலை செஞ்சோம். பட் பிஜேபி என்னாச்சுன்னா, சில நேரங்களில் அவங்க ஹிந்துத்துவ விஷயங்கள்ல அவங்களும் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில். அதனால் நாங்களே தனித்து போட்டிடுவோம்னு சொல்லி தனித்து போட்டிவிட்டோம். குடிமக்களை கோடீஸ்வரராக்கக்கூடிய திட்டத்தை அறிவித்தோம். மக்களை போய் சந்தித்தோம். நாங்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டிக்கிட்டே நாங்கள் அதை அது அது நாங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு அணி உருவாக்குறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருந்தோம். கட்சி பதிவு சின்னம் அதில் வந்து எங்களால் உடனுக்குடனே பண்ண முடியல. ஆனாலும் களத்தில் வந்து நாங்கள் வந்து 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கோம் தமிழகம் முழுவதும். இப்போ தமிழகத்தில் வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, இந்த கந்தசஷ்டி கவசம் கருப்பு கூட்டம் செயலோட தொடர்பு படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வெளியோ வெளியாகுது. அதாவது 7 மாதத்துக்கு முன்பாக வெளியான அந்த வீடியோவை இன்னைக்கு பரபரப்புக்கு உள்ளாக்கி ஒரு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். கருப்பர் கூட்டம் அந்த வீடியோவை வெளியிட்ட உடனேயே நம்முடைய ட்விட்டர் மூலமாக நான் தான் அவங்களை கவுண்டர் பண்ணேன். அப்போவே அதை உடனே வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரு ஆரோக்கியமான விவாதம் தான். அதே சுரேந்தர் நடராஜ் எல்லாம் பேசினாங்க. அவங்ககிட்ட நம்ம சொன்னோம், இந்த மாதிரி உங்களுடைய அணுகுமுறை ரொம்ப தவறானது. ஆனால் அவங்க ஒரு விவாதம் இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றமெல்லாம் எப்படின்னா, அது வளர்ச்சியை நோக்கி போகணும். அவங்க மேலும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து கந்தசஷ்டி கவசத்தை மட்டுமல்ல அடுத்து வந்து நாங்கள் சிவபுராணம் பண்ண போகிறோம், அடுத்து அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். இந்து மத புராணங்கள் மீது இது போன்ற விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் பேசிட்டு இருக்கோம். திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். திராவிடர் கழகம் பேசும்போதெல்லாம் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். சம்பந்தமாக விமர்சனங்கள் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் இதை எடுக்க வேண்டியதுனா, இந்த மூட நம்பிக்கை, இந்த புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஆபாசம், இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து கருப்பர் கூட்டம் மட்டும் இல்லைங்க, அந்த காலத்து கருப்பர் கூட்டம் அண்ணா துறையை எழுதியிருக்காரு. உண்மைதான் அது. இன்னைக்கு சுரேந்தர் நிறைய ஆதாரங்கள் கொடுத்து தான் இப்ப நாங்க வந்து செந்தில் வாசன் எப்படி கைது பண்ணாங்க. செந்தில் வாசன் யாரு, திமுக காரர் இல்லன்னு மறக்க முடியுமா? செந்தில் வாசன் வந்து ஒரு நாத்திகர் சொல்லக்கூடியவர். திமுக அவருடைய ஐடி விங் பொறுப்பாளருங்க. நானுமே நல்லா விவரம் கொடுக்குறேன். அவங்க எந்தெந்த இடங்கள்ல திமுகவோட தொடர்புடையவங்க அதில் இருக்காங்கன்னு நான் நிறைய சொல்ல முடியும். கூட இந்த விஷயத்தில் கண்ணனை தெரிவிச்சிருக்கீங்களா? திமுகவுக்கு வந்துங்க இப்போ கொஞ்சம் இந்த கருப்பர் கூட்டம் தொடர்பாக மக்கள் மத்தியில் கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தினது ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கியிருக்கு. அதனால் அந்த கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக திமுக வந்து இப்படி சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இந்து சமய உணர்வுகள் மேலெல்லாம் அவங்களுக்கு என்றைக்குமே நான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 1 கோடி ஹிந்துக்கள் இருக்காங்கன்னு. மனசால இந்துவா இருக்காங்களா அவங்க? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்து சமயம் குறித்து அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய சாதி ஒழிப்பு, பகுத்தறிவு கருத்து, பெண் உரிமை இதெல்லாம் பத்தி பேசுறாங்க இல்லையா? இதை வந்து இங்க மட்டும்தான் பேசுறாங்க. ரைட், ஓகே, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஸ்டாலின், நீங்க வந்து ஒரு நிக்கா விழால போய் கலந்துகிட்டு அங்க போய் இதை அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டுமல்ல, ஒரு பொட்டு வச்சா அழிக்கிறீங்க. ஆனா நீங்க நடத்தக்கூடிய இஸ்லாமிய மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில போய் குல்லா போட்டா கழட்டுவீங்களா? நீங்க என்ன நடக்கும்? நேற்று பெங்களூர் நடந்ததா நடக்கும், புரியுதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. 7 மாதத்துக்கு முன்பாக இல்லைங்க, இது 7 மாதத்துக்கு முன்னாடியே நாங்க களத்துக்கு வந்துட்டோம். இல்ல நாங்க கிளத்துல இல்ல இல்லைங்க. அவங்க ஏன் இவ்வளவு காலமா கருப்பர் கூட்டம் அப்படிங்கிறது, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் 2-3 டீம் வச்சிருப்பாங்க. ஏ டீம் அப்படின்னா, ஏ டீம்ங்கிறது யாருன்னா ஸ்டாலின் குடும்பத்தார். பி டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய கூட்டணி கட்சிகள். சி டீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பினாமியா இயங்கக்கூடிய சில கட்சிகள் இருக்கு. திமுக குழுமா அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி டி டீம் இது, பிரசாந்த் கிஷோர் வாடகை வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, 350 கோடி ரூபாய்க்கு. அந்த பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஆங்காங்க இந்த யூடியூப் சேனல்களை எல்லாம் உருவாக்கி என்னங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி விட்டு
அந்த பட்டியல நாங்க வர சொல்ல என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலைகள் அப்படின்னு ஒன்று உருவானாலோ அல்லது தமிழகம் வளர்ச்சி பாதையை நோக்கி வந்தாலோ அதை வந்து என்விரான்மெண்டல் அப்படிங்கிற போர்வையில் இங்கே இருக்கக்கூடிய நக்சல்களும் புரியுதுங்களா, இங்கே இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதை என்றைக்குமே அவங்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்பவுமே சாராயம் குடிச்சிட்டு இலவச திட்டங்களை பயன் பெற்றுட்டு அவன் தமிழை எதையும் படிக்கக்கூடாது, தமிழனுக்கு நல்ல கல்வி கிடைக்கூடாது, தமிழனுக்கு நல்ல மின்சாரம் கிடைக்கூடாது, தமிழனுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு இவங்க குடும்பங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்க. புரியுதுங்களா, இப்படியே வச்சிருக்கிறான் தமிழ்நாட்டை. படிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா திராவிட ஆட்சியுடைய ஆட்சி காலத்துலதான தமிழ் என்ன படிச்சான்னு வேணும் சொல்லுங்க. படித்தவரோட எண்ணிக்கை அதிகமா என்ன என்ன படிச்சான், இங்கிலீஷ் படிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இவங்க வந்து ஆங்கிலேயே இந்த நாட்டை ஆளணும், ஆங்கிலேயே இந்த நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க. புரியுதுங்களா, இவங்க வந்து இவங்க வியாபாரம் பண்ணாங்க கான்வென்ட் கல்வி. புரியுதுங்களா, இவங்க நடத்தினாங்க இல்லையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட திமுக காரணங்க நடத்துனது தானுங்க. அதிமுக திமுக இவங்க தானே ஸ்கூல் ஓனர்லாம் சொல்லக்கூடிய. ஏங்க எங்க ஐயா காமராஜர் வந்துங்க தமிழ் மொழி கல்வி தாய்மொழி கல்வி முத முத ஓமந்தூரார் எவ்வளோ பெரிய புண்ணிய ஆத்மா உத்தமர் அவர் முதலமைச்சராக இருந்தார் ஹைஸ்கூல் வரைக்கும் தமிழ். புரியுதுங்களா, ஆனால் இப்போ என்ன நிலைமை, ரெண்டு மொழி தான் படிக்கணும்ன்றார் அண்ணாத்துறை. சமஸ்கிருதம் படிச்சா சரியாயிடும் சொல்லுவோம், சமஸ்கிருதம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. வேற சமஸ்கிருதம் படிச்சா சரியாகுமா, இங்கிலீஷ் படிச்சா சரியாகுமா இல்ல. புரியுதுங்களா, ஒரு படிக்கிற பையனை ஏங்க படிக்க வேண்டாங்கிறீங்க. ஏங்க நீங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து அவன் பணம் கட்டி ஹிந்தி படிச்சுக்கலாம், கனிமொழி கனிமொழியினுடைய குடும்பம் மொழி தேர்ந்தெடுக்கலாம். அப்படிதான் அப்படிதான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுது, ஹிந்தி தான் படிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லுதா? நீங்க அப்படி ஏதாவது இன்டர்பிரட் பண்றீங்களா? அது ஆதாரம் இருக்கா கொடுங்க. புதிய கல்விக் கொள்கை அப்படி சொல்லுதா? புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நீங்க வந்து மூன்றாவது மொழியாக நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு மொழியை வந்து விருப்ப மொழியை எடுத்துக்கலாம்னு ஹிந்தி தான் இருக்கணும் முகமா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு ஏங்க. இது இப்படியே நாடகம் போட்டு எத்தனை நாளைக்கு இருப்பீங்க, ஜனங்களை ஏமாத்திட்டு இருப்பீங்க. இப்ப கனிமொழி போய் ஏர்போர்ட்ல நாடகம் போட்டாங்க பாருங்க, அவங்க அப்பா வந்து அந்த காலத்துல ஜெயலலிதா அம்மா வந்து கைது பண்ணாங்க, ஐயோ கொள்றாங்களேன்னு ஒரு நாடகம் போட்டு அதை சன் டிவில அவங்க வந்து அதை மார்க்கிங் பண்ணி ஒளிபரப்புனாங்க. கனிமொழி வந்து போய் என்ன பேசினாங்க, ஏங்க நீங்க நல்லா சொல்லுங்க, ஏன்னா ஏர்போர்ட்ல விமானத்துல யாருமே பயணம் பண்றது இல்லையா? சரி, ஒரு எம்பி விமானத்துல பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து கூட்டி போய் செக்கிங் பண்ணுவாங்க, எங்க நடந்தது, என்ன ஆதாரம், கனிமொழி எதுக்காக இப்படி பேசணும், ஏன் இந்த நாடகம் போடணும். இல்ல கனிமொழி அவருடைய கோரிக்கை தொடர்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து விமான நிலையத்துல தமிழ் பேசக்கூடிய அதிகாரம் மிகப்பெரிய பொய் நீங்க சொல்றது. அதனால நீங்க நல்லா செய்ய, கனிமொழி கோருவதற்கு முன்பாகவே விமானத்துல தமிழ்ல ஒளிபரப்ப பிஜேபி வந்த உடனே பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா, நல்லா தெரிஞ்சுங்க, கனிமொழி சொல்றதுக்கு முன்னாடியே தமிழ்ல போஸ்ட் ஆபீஸ்ல தமிழ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இதெல்லாம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. தமிழ்ல டிக்கெட் அடிச்சு யாரு கொடுத்தாங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல விமான டிக்கெட்டு தமிழ்ல பயணச்சீட்டு அடிச்சு கொடுத்து யார் கொடுத்தாங்க? அது பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான். கனிமொழி துபாக்கூருங்க நாடகம்ங்க, ஏங்க நீங்க நீங்க சும்மா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்றது. எந்த நாடாளுமன்ற சிதம்பரம் சொல்லி இருக்கிறாரு நம்புறீங்களா? திகார் ஜெயில வேணா கேட்டிருப்பாங்க இப்படி ஊழல் பண்ணி இந்தியாவை தலைமுனியை வச்சுட்டேன்னு. ஏன் திகார் ஜெயில கனிமொழி இருந்தாங்களா? எந்த பாசையில் யார் கூட என்ன பேசினாங்க? ஏங்க எப்பேற்பட்ட நாடகம் இது, ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு வேணுமோ நீ தான் தமிழை காப்பாத்துற மாதிரி. உன் பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிற? ஏங்க மூணு மேரேஜ் சட்டத்தை ஏத்துக்கிறீங்க இல்லையா? கருணாநிதி மூணு சம்சாரம் கட்டிக்கலாம். நான் தனிநபரை விமர்சனம் பண்ற நினைக்காதீங்க. ஏங்க த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டத்துல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நாடு முழுக்க ஏத்துக்கிட்டு கேரளால ஏத்துக்கிட்டு இருக்கா? அந்த கம்யூனிஸ்ட் கேரளால ஏத்துக்கிட்டு இங்கே அங்க வேண்டாங்க. இவனுக்கு நோக்கமே தமிழ்நாட்டுல யாரும் படிக்க கூடாது. அவன் எப்பவுமே போஸ்ட் ஒட்டிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும், தம்பி தடியோடு வா கொடியோடு வானா போய் தலைவருக்கு பிறந்த நாளுக்கு வளர்த்தின ஆடு என்னங்க அவங்க தோட்டத்தில் உடஞ்ச பூசணிக்கா கருணாநிதி காப்பி தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு அதை வரிசையை கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. உடம்புறப்பு எத்தனை நாளைக்கு ஏமாத்துறீங்க? நீங்கள் பூரா சாராய ஆலை அமைச்சுக்கிட்டு இங்கிருந்து மகளுக்கு மந்திரி பதவி மருமகனுக்கு மந்திரி பதவி போய் அதுவும் தகவல் தொழில்நுட்பத்துறையே தான் வேணும். கேட்டு எதுக்கு வாங்கினீங்க? ஏன் காவிரி பிரச்சனை தீர்க்கறதுக்கு நீர்ப்பாசனத்துறை கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல, இலங்கை பிரச்சனை தீர்க்கறதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல, எதுல பிசினஸ் பண்ணா காசு வரும், எதுல ஊழல் பண்ணல சொல்லுங்க. மிகப்பெரிய புரட்சிங்க அப்படிங்களா? அது வந்து ஆராசா வந்ததுக்கு அப்புறம் தான் செல்போன் கிடைச்சது இல்லைங்களா? ஈவேரா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் படிச்சா சொல்ற மாதிரி இருக்கு. மலிவான விலையில ரிலையன்ஸ் காரன் கொடுத்தானுங்க.
மணிவாகனில் யார் கொடுத்தா சொல்லுங்க? செல்போன். தப்பிக்காதீங்க, நீங்க ராஜாவுக்கு ரொம்ப அட்வொகேட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? செல்போன் விலை குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? நான் கேட்கற செல்போன் விலை குறைஞ்சிருக்கிற காரணம் கூவி கூவி வித்தாங்க ரிலையன்ஸ் காரன் ரூபாய்க்கு ரெண்டு செல்போன் விலை குறைஞ்சி போச்சு, புரியுதுங்களா? அதுக்கு ஆராசாவுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆராசா அதுல அகில உலகமே வியந்து பார்த்துச்சு. 170,000 கோடி அப்படியே அந்த சைபர் எண்ணி எண்ணி எந்த வழக்கில் இருந்து வேணாலும் விடுதலை பண்ணக்கூடிய விஞ்ஞான பூர்வமான ஊழல்வாதின்னு ஏற்கனவே திமுக காரணம் ஆதரவு பெற்ற கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கு. அவங்களோட ஆட்சி காலத்தில் போராடி யாருடைய ஆட்சி காலத்தில் போராடினாரு அவரு? மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கிறாரு, பிரதமருக்கு மேல ஒரு பதவி வகிச்சாங்க அம்மா சோனியா காந்தி, அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லித்தான் அவங்களை எல்லாம் புடிச்சதுல இழுத்துட்டு அவங்க மூலமா அவர் அந்த நீதிபதி இருக்காரு பாத்தீங்களா, இந்த சிதம்பரம் கேஸ் ஆராசா கேஸ் கனிமொழி கேஸ் எல்லாமே அந்த நீதிபதி கிட்ட தான் போகும் கரெக்டா. ஏன்னா நீதித்துறையில அந்த காலத்து பழைய திமுக மாவட்ட செயலாளர் பூரா மந்திரியாக்கி இது நீதிபதியாக்கி வச்சிருக்கான், அரசுக்கு கீழே போடுவான், அதுக்கப்புறம் நீதிபதி ஆயிடுவான், அது கரெக்டா அவங்ககிட்ட தான் போகும் அந்த கேஸ். நீதி வந்து இந்தியாவோட விலைக்கு வாங்கப்படும் சொல்றீங்க, நீதி வந்து திமுகவினால் வளைக்கப்படுது. நீதி நீதிமன்றத்தையே ஜாதி மன்றம் வாங்கணும் திமுக தானுங்க. நீதி வந்து விலைக்கு வாங்கப்படுது அப்படின்னா விலைக்கு இல்ல ஜாதி கட்சி கருத்து வந்து தீர்ப்பு தானே கருணாநிதி புதுசா சொல்றதா? அயோத்தியுடைய நடந்துட்டு அந்த வழக்கு ஏதோ இந்த அளவுல தீர்ந்துருக்கு, 1500லயே ஆரம்பிச்சிருச்சுங்க, அது விடுங்க, புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சி காலத்திலேயே கேஸ் நடந்ததுங்க. இந்த கேஸ் எப்ப நடந்தது? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துல நடந்துட்டு இருக்குது. இப்ப தீர்ப்பு வந்திருக்கு, இதே எங்களுக்கு தாமதிக்கப்பட்ட நீதி தான். தீர்ப்பு வந்து நீதியான தீர்ப்பு, அது நீதியான தீர்ப்பு தான். அப்ப ஆர்எஸ்ஆ கொடுக்கப்பட்டது மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. திமுக அவ்வளவு வாடிக்கை தான் நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தட்டு சொல்லுங்க. ஆர்எஸ்ஆ சைக்கிள்ல போயிட்டு வந்தாங்கிறாரு, அவரே எழுதுறாருங்க, நான் வந்து அறிவாலயத்துக்கு சைக்கிள்ல போவேன், கனிமொழி மேல நிப்பாங்க நான் கீழே நின்று பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆர்எஸ்ஆ. இன்னைக்கு எப்படிங்க ஆராசாக்கு இவ்வளவு பெரிய சொத்து வந்தது? ஏங்க சாதிக் பச்சா தற்கொலை பண்ணிட்டாரு? ஏன் ஸ்டாலின் நம்ம ஏன் தற்கொலை பண்ணிட்டாரு? அதாவது தமிழ்நாட்டுல வந்து வில்லை கொண்டு சாதிக்கப்பட முடியாததை வேலை கொண்டு சாதிக்க நினைக்கின்றதா சங்க பரிவார் அமைப்புகள் பிஜேபி? வில் அப்படிங்கிறது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் எம்பெருமான் ஸ்ரீராமன், புரியுதுங்களா? அந்த ஸ்ரீராமன் ஏற்படுத்திய விழிப்புணர்வு இருக்கு இல்லைங்களா, அது நாடு முழுக்க ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு வந்து மாற்றம் வந்திருக்கு, ஏற்றுக்கொண்டாலும் தமிழகம் வந்து அந்த அரசியல் இருந்து முற்றிலும் வேறுபடுது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மாறி போயிருக்கு. கடவுள்ல நீங்க தமிழ் கடவுள் இங்கிலீஷ் கடவுள் எல்லாம் சொல்லாதீங்க, புரியுதுங்களா? எதுக்காக சொல்றோம்னா, தமிழ் மொழி ஒன்றும் நாத்திக மொழி இல்லை. ஈவேராவுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஈவேராவுடைய தாய்மொழியும் தமிழ் கிடையாது. ஈவேரா தமிழ், ஈவேரா தமிழே படிக்காத சனியன்னா ஈவேரா, புரியுதுங்களா? தமிழர்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லல, அப்படி சொல்லலையில. நல்லவேளை அவரதே அவர் தமிழர் தந்தைங்கிறீங்க, இல்ல ஈவேரா அவர் சொல்லல, அவரையே அப்புறம் தமிழர் தந்தைங்க. மற்றவர்கள் என்ன யார் அன்பின் மீதியால் யார் சொல்லிட்டு அன்பின் மீதியால தான் இவனுக்குள்ளேயே பட்டம் கொடுத்துக்குவானுங்க. எந்த காலத்துல யார் பட்டம் கொடுத்தா கலைஞர்னு, எந்த காலத்துல யார் பட்டம் கொடுத்தா அறிஞர்னு, எந்த காலத்துல யார் பட்டம் கொடுத்தா பெரியார்னு, இவனுலயே போது பாத்திர கடையில போய் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு தென்னிந்தியாவின்னா தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ். இந்த ஒரு படத்துல வடிவேல் பண்ணு வந்துறீங்களா, கபடி விளையாட்டு மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு போய் பாத்திர கடையில கப்பை வாங்கி, அது மாதிரிதான் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே வீரமணி கூப்பிட்டு, என்ன ஆட்சிக்கு வந்தா வீரமணி போய் ஒட்டிக்கிறது, கருணாநிதி வீரமணி ஏதோ மத்திய மந்திரிய வேற ஏதோ விழாவுக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு, அதுல ஒரு இந்த சோப்பு டப்பா பரிசு கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி ஒரு கட்டையில அதுல வந்து அது என்ன வித்தியாசம்னா, அதுல என்ன பெரிய புத்திசாலித்தனம்னா, விஞ்ஞான பூர்வமான உடலுக்கு இது ஒரு உதாரணம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுனெஸ்கோ அந்த யுனெஸ்கோ சிம்பிளை தவறா பயன்படுத்தி, யுனெஸ்கோல கேட்டா நாங்க அப்படி இல்லை, எவனுக்கு விருது கொடுக்குற பழக்கமும் இல்லை, நாங்க கொடுக்கவும் இல்லை, முதல்ல தெற்காசிய நாட்டில் இந்தியாவும் இல்லை. எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தீங்களா, 30 வருஷமா இதை எங்க குழந்தைங்க படிக்குது பாடத்திட்டத்துல. அப்ப திமுக எந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம், மாணவர்களை மூல செலவு பண்றது, எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால நீங்க வந்து இது மாதிரியான இந்த மாயில இருந்தெல்லாம் வெளியே வரணும். ராமர் வந்து ஆரியன், யாருங்க ராமர் ஆரியன் சொல்லுங்க,
ராமர் ஆரியனா அப்ப என்ன உங்களுக்கு வந்து மொழியை கொடுக்கறது நீங்க தான் இருங்க யார் மொழி கொடுத்து இப்பதான் சொன்னீங்க தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார் அதாவது தமிழ் ஒரு நல்ல ஆன்மீகமான தெய்வீகமான விஞ்ஞானபூர்வமான மொழி இந்த ஈவேரா வந்து எடுத்து சீக்கிரத்து சொன்னா பாருங்க ஈவேரான தமிழ் இருந்தா ஈவேரா தமிழ படிக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த ஈவேரா தமிழ் எடுத்து சீர்திருத்தம் திமுக ஆட்சி காலத்துல என்னடா எழுத்துனா அவை பாட்டியார் அவ வைப்பாட்டின்னு எழுதுறது பேர் அவை அது எடுத்து சீர்திருத்தம் அவையாருன்னு அவ இருக்கு இல்லையா உயிர் எழுத்துக்கள் அவு ஆகி தெரியுமா உங்களுக்கு அதுல அவு அவ்வையாருந்தான் எழுதணும் ஆனா இவன் சா அவுன்னு எழுதாத ஆ இவ் அப்படின்னு என்ன அவ வைப்பாட்டி ஏன்னா வெப்பாட்டி வச்சிருக்கான் போறான் அதனால அமைப்பாட்டியுமே வெப்பாட்டியை மாத்தினானுங்க கேட்டா எடுத்து சீர்திருத்தம் அவர் தமிழோட பெரியாரு ஏங்க எங்களையெல்லாம் பேசுற கூட்டம் வச்சுக்க மானம் கெட்டு போயிடும் மிகப்பெரிய நல்ல நாடக வசனகர்த்தாக்கள் இவங்க நடிகர்கள் இவங்க இவங்க வந்து மக்களை வந்து ரொம்ப பொய் பேசி ஏமாத்தி இன்னைக்கு தமிழுடைய சொத்துக்களை பெருக்கிட்டு இன்னைக்கு ஆசியாலேயே பெரும் பணக்கார குடும்பம் திராவிடத்துக்கு எத்தனை சொத்துக்கள் ராமனுக்கு இதெல்லாமே திமுக ஒத்து வராங்க ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அவங்க மூணு மேரேஜ் ஆக்ட் வேணா ஏத்துக்குவாங்க மும்மொழி திட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க த்ரீ லாங்குவேஜ் சிஸ்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் எல்லாம் சொன்னீங்கன்னா எப்படிங்க திமுக காரன் ஒத்துக்குவான் தொடர்ச்சியாக கிரிமினல் பின்னணி கொண்டவர்கள் வந்து பாஜக கட்சியில வந்து இணைச்சிட்டு வர்றாங்க சென்னை ஆகட்டும் சேலம் நாகர்கோவில் சொல்லிட்டு செய்தித்தாளர்கள் கூட பரபரப்பா வந்துச்சு இது அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களாலே வந்து ஒரு சலசலப்பு பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசப்படுது இது சம்பந்தமா திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தன்னுடைய கருத்தை கிரிமினல்களுக்கு பிஜேபி இடம் இருக்காது இல்ல ஆதாரபூர்வமா செய்தியின் அடிப்படையில் யார் சொல்றீங்க யார் இணைஞ்சிருக்கா ஒரு நான்கு நாட்கள் முன்பாக கூட கிட்டத்தட்ட ஒரு 35 மேற்பட்ட வழக்குகளுடைய கல்வெட்டு ரவி அப்படிங்கக்கூடிய ரவுடிகள் பட்டியலில் ஏ பிளஸ் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இணைஞ்சிருக்காரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க மாத்திக்கலாம் இல்ல இது என்னன்னா இது பிஜேபி வந்துங்க ஒரு உட்கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய கட்சி மாவட்டங்களும் இந்த மாதிரி இணையிறாங்களே இது வந்து அப்படி இல்லை என்ன நீங்க ஒரு 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 ரவி பேர் தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இல்ல திமுக வந்து ஒட்டுமொத்தமா திரிணாமுல் கட்சி அத கிரிமினல் கட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க மாபெரும் கொலை குற்றவாளிகளும் திமுக லீலாவதி பாதுகாப்பு இணைச்சுக்கிறது பிஜேபியில வாய்ப்பு இல்ல அவங்க அப்படி எல்லாம் வர முடியாதுங்க இது வந்து நீங்க அப்படி கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை நிச்சயமா இது வந்து நான் வந்து ஒரு ஏதோ பத்தாம் முதலா இல்ல இல்ல நீங்க உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னா நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் கிரிமினல்களின் ஆதிக்கத்தை பிஜேபியில இருந்து மட்டுமல்ல அரசியல் இருந்தே கிரிமினல்களின் ஆதிக்கத்தை அகற்றணும் அதான் இந்து மக்கள் கட்சியுடைய நோக்கம் இல்ல தொடர்ச்சியாக தமிழகத்துல வந்து தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமியா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% மேற்பட்ட மக்கள் வந்து கோவிலுக்கு போறாங்க புண்ணியஸ்தலங்களுக்கு போறாங்க சாமி கும்பிடுறாங்க அப்படி இருந்தும் ஏன் இங்க பிஜேபி மக்கள் ஏத்துக்க மாட்டேன்றாங்க இந்து மக்கள் கட்சி போன்ற சங் பரிவார சிந்தனையுடைய உங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க கன்னியாகுமரியில யார் ஜெயிக்கிறா இல்ல கடந்த 2019 தேர்தலில் வந்து 19% வாக்கு வாங்கியிருக்கு சார் கருணாநிதி அந்த விழிப்புணர்வு இல்ல அந்த விழிப்புணர்வு உருவாக்குறதா எங்க வேலை சரியா பகுத்தறிஞ்சு அவங்க எதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா பூரா இலவசங்கள் தானுங்க தம்பி ரூபாய்க்கு 3 படி நிச்சயம் லட்சியம் 1 படி புரியுதுங்களா அதே மாதிரி 1 ரூபாய்க்கு 1 லட்சம் எல்லாம் கவர்ச்சி அரசியல் தானே சிம்ரனி எல்லாம் பிரச்சாரத்தை கூட்டு வந்துருவாங்க தெரியுங்களா தேர்தல் வந்துருச்சுன்னா சிலிப் சுமிதா சிம்ரன் நமிதா கூட பிஜேபி இணைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் மாறும் அது போக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக இந்த விநாயகர் ஊர்வலங்கள்ல மட்டும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்து அதாவது ஒரு கடந்த 30-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் விநாயகரை வச்சு நம்ம அழகா சாமி கும்பிட்டு ஒரு களிமண்ணால் செஞ்ச பிள்ளையார் எடுத்து அவங்க ஆத்துலயோ குளத்திலயோ பக்கத்து வீடு வந்து கடப்பாங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஊர்வலங்கள் அப்போலாம் கிடையாது அந்த அளவுக்கு பதட்டங்களும் கிடையாது ஒரு 20-25 வருஷமா மட்டும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா இது திட்டமிட்ட ஒரு அரசியல் பின்னணி எதுவும் இருக்குமோ இல்ல விநாயகர்
இந்துக்கள் ஒன்று கூடினாலே அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. அது ஒன்று கூட்டுவதற்காகத்தான் நாங்க, அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இல்லைன்னா சார், மண்டைக்காடு கலவரத்துக்கு முன்னாடி, மண்டைக்காடு கலவரத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன்ஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 150 பேர்த்துக்கு மேல ஃபத்வா விதிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்து தலைவர்களை, ஆடிட்டர் ரமேஷ், வீரகணேஷ், சிவகுமார், புரியுதுங்களா, எத்தனையோ பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த விழிப்புணர்வு வர வர இந்துக்கள் ஒன்று கூடணும்னு நினைக்கிறாங்க. இந்துக்கள் ஒன்று கூட்டுவதற்கு விநாயகர் சதுர்த்தி விழா, அது ஒரு நல்ல விழாவாக இருக்கு. இந்துக்கள் ஒன்று கூடுனா கலவரம் வரும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? பரபரப்பு யாருக்கு? தீக்காரனுக்கு பரபரப்பு இருக்கும், இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுக்கு பரபரப்பு இருக்கும், கிறிஸ்தவர்களுக்கு பரபரப்பு இருக்கும், மோசடி மதமாற்றம் பண்ணவங்களுக்கு, பாக்கி நல்லவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. ஏன் ஏன் அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் வந்து இந்த இயக்கங்களுக்கு, இந்த தேசிய சிந்தனைகளுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்துல் கலாம் மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் ஆதரிக்க மாட்டீங்க. கலாம்னா கழகம்பீங்க, ஆனால் அதே நேரத்தில் பாட்சா மாதிரி குண்டு வைக்கிறவனை நீங்கள் ஆதரிப்பீங்க. ஜவாஹிருல்லா, புரியுதுங்களா, நீங்கள் ஆதரிக்கிற ஆளுக்கு கூறாமல் யார் யார் இந்த நாட்டில் தனிநாடு கேட்குறானோ, குண்டு வைக்கிறானோ, எவன் கொலை பண்ணுறானோ, அவனைத்தான் நீங்கள் ஆதரிக்கிறீங்க. அவனைத்தான் இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக நினைக்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமியர்களின் பிரதிநிதியாக ஏன் வந்து அப்துல் கலாமை நினைக்கல? யாருடைய தவறு இது? இந்துக்களுடைய தவறா? இந்துக்கள் ஒன்றுபட்டா நல்லது தானுங்க, அது பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல, நேர ஒரு வருடத்தோட இன்னொரு விஷயமும் ஒண்ணு உங்கள்ட்ட வந்து கேட்கணும் நினைச்சு. இந்த கேள்விகள் கேட்டாங்களா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லுங்க. அதாவது திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா கடந்த 2016 அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், இந்து முன்னணி அப்படிங்கிற மொழி சக தோழ அமைப்பு இந்து மக்களுக்கு எங்க அமைப்பு தான் போதில் ஏற்படுது, அதுல ஒருவர் கொல்லப்படுறாரு. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல பாஜக அந்த உட்கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கொலையில போய் முடியுது. இந்த இரண்டு விஷயங்களும் பாத்தீங்கன்னா விநாயகர் ஊர்வலத்துல அதுல பெறப்பட்ட அந்த பணத்தை பிரிச்சு கொள்றதுல வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாளரும் வந்தது. நான் வந்து கொத்தா போது அந்த விஷயத்தை இல்ல நீங்க கரெக்டா ஆதாரம் தான், அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா நடந்த ஒரு சில சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் வந்து விநாயக சதுர்த்தி விழாக்கள் மூலமா பக்குவப்படுத்தப்படுறாங்க, புரியுதுங்களா? இளைஞர்கள் விநாயக சதுர்த்தி விழா மூலமாக இந்து உணர்வு, ஆன்மீக உணர்வு ஊட்டப்படுகிறார்கள். இளைஞர்கள் வந்து விநாயக சதுர்த்தி மூலமாக ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி நீங்க சொல்றது விநாயக சதுர்த்தியில வசூல் பண்றது, தண்ணி போட்டு விநாயக சதுர்த்தி பண்றது, அதெல்லாம் திமுக மாநாட்டில் நடக்குது. எல்லாம் திமுக மாநாட்டில் வசூல் பண்றது பிரிச்சுக்கிறதுல அந்த காலத்திலேயே அன்பில் தர்மலிங்கத்துக்கும் கருணாநிதிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். திமுக மாநாட்டில் வசூல் பண்ணி நாடகம் போட்டு காசு குறிச்சுக்கிறதுல என்ன சண்டை வந்தது, அவங்க எந்த வீட்டுக்கு போனாங்க, எங்கே காசு கொடுக்காம வந்தாங்க, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நீங்கள் விவாதிக்க தயாரில்லை, பேச தயாரில்லை. ஏதோ இந்துக்கள் கொஞ்சம் அது உங்கள் கண்ணை உறுத்துது, இந்துக்கள் ஒன்று போட்டுட்டாலும் உங்கள் கண்ணை உறுத்துது, ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு பேட்டியில் ஐயாவுடைய பார்த்தேன், மாட்டு நீச்சி உண்டவர்கள் வந்து தமிழனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தமிழன் அப்படின்னாலே இந்து அப்படின்னு ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. அப்போ ஐயாவுடைய கருத்துலேருந்து மாட்டு நீச்சி உண்டவன் நிச்சயமாக வந்து தமிழன் இருக்க முடியும், இந்துவாக இருக்க முடியாது. மிகப்பெரிய சைவம், வைணவ, மிகப்பெரிய மத உணர்வாளன் தமிழன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைங்க. மாடு தின்னு வச்சுக்கோங்க, மாட்டை அவமானப்படுத்தினானா அவனை கொலை பண்ணி போடுவான் தமிழன். நீங்க மனநீதி சோழன் என்ன பண்ணனுங்க, மாட்டை மகன் கொண்டுட்டான் மகனையுமே கொண்டு போடலாம். தமிழ மாட்டு விஷயத்துல மட்டும் சமாதானம் பண்ணி மேடம். அப்போ மாட்டிறைச்சி உண்பவன் தமிழன் இல்லை, இல்லை இந்து அமைப்பு ஐயாவுடைய வாதம் எடுத்துக்கலாம். அப்போ உலகத்திலேயே மிக அதிகமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியா முதலிடத்துல இருக்குது. அப்போ வந்து மோடி வந்து உண்மையான இந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா? மோடி வந்து ஆட்சியாளர் வியாபாரம் அப்படின்னா அதுல நம்ம வந்து மதத்தை இல்ல இப்ப மோடி வந்து அடுத்து கொண்டு வந்துருவாரு முடிஞ்சது. போன முறை வந்த போது குடியுரிமை சட்டம் பதிவு ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து நிச்சயமா பசுமா அதெல்லாம் நிச்சயமா தர முடியும். சரிங்க, இப்போ ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டி விழா கடந்த ஆகஸ்ட் 5 நடந்துச்சு. மோடி வந்து அடிக்கல் நாட்டார் அயோத்தியாவில். அதுல ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மட்டும் செங்கல் கொடுத்ததே நாங்க எல்லாம் கரசவிக்கு போயிருந்தோம்.
நாங்க இப்ப இல்ல 30 வருஷம் ஆகுது எனக்கு எதனால வந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா ஒரு புகைப்படம் பாக்குறேன் ஐயா வந்து ஜெயதேவ் கிட்ட வந்து போறீங்க ஜெயதேவ் வந்து சந்திக்க போறீங்க ஐயா வந்து தரையில உட்கார வச்சிருக்காங்க அதுவே வந்து இன்னொரு கிராம சமூகத்தை சேர்ந்தவர் ஐயா அந்த திரு ஜெயேந்திரரை சந்திக்க போகும்போது பாத்தீங்கன்னா சரிக்கு சமமா நிகரா உட்கார வைக்கப்படுறாங்க இது வந்து ஏதோ பரம்பரை சார் மாதா அது உங்களுக்கு அப்படியான தோற்றம் இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் நாங்க எங்க குருநாதர் புரியுதுங்களா அவர் குருநாதர்னா முருகப்பெருமான் என்ன பண்ணாரு தெரியுங்களா சிவபெருமானத்தையே மந்திரோபதேசம் பண்ணார் என்ன சொல்ற சிவபெருமான கீழே உட்காருட்டாரு முருகப்பெருமான் சாமி மேலே தான் குருசாமி தகப்பன் சாமி அவர் மேல உட்காந்துட்டு சிவபெருமான் கீழே உட்காந்து பணிவா கேட்டார் குருநாதர் முன்னாடி தமிழ அப்படி உட்கார்றது மரபு அதான் பண்பு புரியுதுங்களா அதனால இது வந்து எங்களை கீழே உட்கார வச்சுட்டாங்க மேலே போயிருங்க நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பூநூல் போடாமல் இருந்தால் சங்கர மடத்துக்குள்ள உள்ள விட மாட்டாங்க நான் ஒரு முறை நான் இவரையெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் நம்ம விடுதலை சிறுத்தை அதில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் சகோதரர்கள் இருக்காங்க தடா பெரியசாமி அவர் இந்த திருவள்ளுவன் ஒருத்தர் நிறைய இவரே நம்ம சகோதரர் திருமாவளவனையே நான் வந்து நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க போய் நீங்கள் அங்கே என்னென்ன பார்க்காம சங்கர மடத்துக்குள்ளேயே போகாமல் நீ ஏதோ சங்கராச்சாரியர் உள்ள விட மாட்டார் பூநூல் போட்டிருந்தா தான் உள்ள விடுவார்னால சொல்லிட்டு இருக்காதிங்க இதெல்லாம் போய் நேரில் வந்து பாருங்கள் உண்மையான ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்தை விரும்பக்கூடியவங்க இந்த சங்கர மடத்தை சார்ந்தவங்க தமிழுக்கு உண்மையாக சேவை செய்யக்கூடியவங்க சங்கர மடம் தான் திமுக கிடையாது வாங்க உங்களை நேரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன் தடா பெரியசாமியெல்லாம் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டார் புரியுதுங்களா என்னைக்காவது ஒரு நாள் திருமாவளவன் வருவார் அது போக பாஜகவுடைய திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக யாராவது விமர்சனம் பண்ணாலோ இல்லை திரையில் அந்த வசனங்களை சொல்லி நடித்தாலோ அவங்க இன்னார் தான் இல்லை இவர் வந்து இந்த மதம் சேர்ந்தவர் இல்லை ஆன்டி இந்தியன் ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற மாதிரியே ப்ரொமோட் பண்றீங்களா சங்க்வாரி அமைப்பு இல்லை நாங்கள் ப்ரொமோட் பண்ணல அவரே சோழ ஜோசி அப்படிங்கிற மாதிரி சார் ஆமாம் நான் சொன்னேன் இப்போ கூட நடிகர் சிவகுமார் அவருடைய குடும்பத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து சிவகுமார் அந்த குடும்பத்தை நாங்கள் ஒன்றும் அப்படி சொல்லுங்க கொச்சைப்படுத்திட்டு வர்றாங்க உங்க யார் சங்க்வாரி அமைப்பை சேர்ந்த நான் இவர் சிவகுமார் அண்ணன் வந்து எங்களுக்கு சிவகுமார் வந்து அவர்கள் தமிழகத்தில் பல மேடைகளில் ராமாயணத்தை பேசுறவர் மகாபாரதத்தை பேசக்கூடியவர் இந்து மதம் அதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதான் திமுக தேசம் அங்கே இருக்கிற சீன் ஒரு நல்ல இந்து சமய சொற்பொழிவாளர் இருக்காங்க அவங்க வாரியாருடைய சீடர்னு சொல்லிக்கிறாங்க அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கு அந்த தேசம் அங்கே இருக்கிற சீ திமுக மேடையில் பேச வச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னதுன்னா அவர் தலைவர் யார் தலைவர் கருணாநிதி தலைவர் புரியுதுங்களா திமுக மேடையில் பேசுது ஓகே அவங்க திமுக இருக்கிற இறைநம்பிக்கையாளர்கள் மத்தியில் அந்த பொண்ணு பேசட்டும் ஆனால் இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி நல்ல செலிபிரிட்டிஸை வச்சு வேணும்னா இந்த இந்து சமயத்தை டேமேஜ் பண்ணுறது என் சிவகுமாருக்கு தெரியாதா நான் சிவகுமாரோடு கூட நான் இப்போ சொல்கிறேன் அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன் அகர மரக்கட்டளை நீங்கள் கல்வி சேவை செய்கிறேங்கிறீங்க நீங்கள் முழுக்க பண்ணீங்க புதிய கல்விக் கொள்கைனா என்னன்னு படிங்க படிச்சுட்டு அதில் என்ன திருத்தம் வேணும் என்ன மாற்றம் வேணும்னு சொல்லுங்கள் சும்மா அந்த பூ உலகின் நண்பர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டோம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த சக்திவேல் முருகனார் சொல்கிறதை கேட்டுக்கிட்டோம் பொத்தாம் பொதுவாக உங்களுக்கு வந்து அங்கே கல்விக் கொள்கையில் மாற்றம் வேணும் நீங்கள் நினைக்கல ஏழை எளிய மக்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கல உங்களுக்கு மோடியை குறித்தும் பிஜேபி குறித்தும் ஒரு பார்வை இருக்கு அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறேன் நாங்க நிச்சயமா சூர்யா சிவகுமார்லாம் வருங்காலத்துல பிஜேபிக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு கவலைப்படாது இல்ல இப்ப தஞ்சை ராஜராஜன் கோயில் சம்பந்தமா கூட இடையில வந்து ஜோதிகா வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க கோயில எப்படி 25 லட்சம் கொடுத்துருக்காங்க கோயில எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே நீங்க சொல்லுங்க கல்வி நிலையங்களையும் கொஞ்சம் நெஞ்சத்தோடு சொல்லுங்க இந்தியால தமிழ்நாட்டுல அறநிலையத்துறையால கோயில்கள் நல்ல விதமா பராமரிக்கப்படுதா நீங்க சொல்லுங்க லைசன்ஸ் அதில் சம்பந்த அவர்கள் கோரிக்கை என்ன எங்கிட்ட அப்படி சொல்லல பக்தர்கிட்ட அப்படி நம்பிக்கையாளர்கிட்ட அப்படிங்க இல்ல ஐயாவுக்கு அவசியம் தகவல் சொல்றேன் சிதம்பரம் கோயில்ல பாத்தீங்கன்னா இப்ப சிதம்பரம் கோயில் வந்து கூட இடையில ஒரு தீர்ப்பு வந்துச்சு தீட்சிதர்கள் சொந்தமான தீர்ப்பு வந்துச்சு நினைக்கிறேன் தீட்சிதர்கள் சொந்தமானது தீட்சிதர்கள் பரம்பரை அரங்காவலர்கள் மறுபடியும் உடனே பாத்தீங்களா இந்த டிஸ்ட் தான் வேணாங்கிறது அதாவது அவர்கள் வந்து அந்த சிதம்பரம் டீச்சர்கள் வந்து ஒரு வருடத்துல வந்து ஒண்டியல் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒப்படைத்த தொகை பாத்தீங்கன்னா 151 அதுவே அறநாடுகளை கையில் எடுத்து வசூல் பண்ணி அவங்க ஒப்படைத்த தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான தொகை இது வந்து சிதம்பரம் அறநிலையத்துறை அங்கிருந்து எடுக்குது இல்லைங்களா ரெண்டு லட்சம் தொகை அதை வந்து சிதம்பரத்துக்கே பயன்படுத்தினாங்களா இல்ல தீட்சிதர்கள் கிட்ட நீங்க கொடுத்து ஆமாங்க மக்கள் பணம் மக்களுக்கே நீ யார் அறநிலையத்துறை அங்க வந்து திருடுறதுக்கு நீ எதுக்கு உண்டியில் வைக்கிறாங்க நம்ம ஆளுகளை எடுத்து கோயிலுக்கு எந்த சிதம்பரம் பீச்சதர் வந்து நம்ம கலாநிதி மாறன் தயாநிதி மாற மாதிரி ஃபிளைட் வாங்கி வச்சிருக்கானா சிதம்பரம் பீச்சதர் ஊழல் பண்ணிருக்கானா சிதம்பரம் பீச்சதர் ஊழல் பண்ணா என்ன தண்டனை தெரியுமா சும்மா நீங்க அவங்க பரம்பரை அரங்காவல தில்லைவாள் அந்தனர் 3000 பேர் எங்க அப்பா சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்துருக்கான் தில்லைவாள் அந்தனர் தான் அடியாருக்கும் அடியன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியன்
சிவபெருமானிலிருந்து வந்த சிவாம்சம் தான் அங்க தில்லை அந்தனர்கள். அவங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி எங்க விட்ட இருந்து இந்த கோயிலை பறிக்கணும்னு திராவிடர்கள் தான் தொடர்ந்து முயற்சி பண்ணுது. பழைய அதிமுகக்காரரு மந்திரியா இருந்தவர் சவுந்தரராஜன் திட்டமிட்டு அவர் ஈவேரா கொள்கைகளை அங்க வந்து கொண்டு வந்து பார்ப்பன விரோதத்தை அவங்க வந்து அங்க திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சரி. அதுக்கு இந்த பாலு வக்கீல் இருக்கிறாரு, மாக்காய்க்கா வக்கீல், அவ்வளவுதான். அங்க ஒண்ணு வேற எந்த எந்த ஓதுவாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல இப்போ உங்களை போன்ற அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகராகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திமுக சட்டம் கொண்டு திமுக சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வேற ஜாதிக்கார அர்ச்சகர் இல்லையா? இல்ல நான் உங்களுக்கு திருப்பி ஒரு கேக்குறேன், சிதம்பரம் கோயில் எதுக்காக சிதம்பரம் கோயில் ஏன் கட்டாங்க? நான் வழிபடுறத போறேன். சிதம்பரத்துல கருவறையே கிடையாதுங்க, அங்க சபைங்க. சிதம்பரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிதம்பரம் கோயிலுடைய பெருமை தெரியுமா? சிதம்பரத்துல எதுக்கு கருவறை சொல்லுங்க? பொன்னம்பலம் பஞ்ச சபைகள் ஒரு சபை. அந்த பஞ்சசபையில அங்க வந்து சிவபெருமான் வந்து கருவறைக்குள்ள இல்ல, அங்க ஆதி சிவலிங்கம் வந்து ஆதிசாமி அங்க வந்து அது அங்க உள்ள இருக்கு. அது நடராஜருடைய அருங்காட்சிங்க. அங்க சிவபெருமான் யாருக்காக நடனம் ஆடினாரு? பாம்புக்கால் முடிவு இருக்கு, பதஞ்சலிக்கு புரியுதுங்களா, வியாகரபாதருக்கு புலிக்கால் முடிவு இருக்கு, அங்க காட்சி அளித்தார். அந்த சிதம்பரம் இயங்குவதனாலதானுங்க ஆகாய லிங்கம் சிதம்பரம், புரியுதுங்களா? அதனாலதான் அகிலமே இயங்குது. அது ஒரு உலக தத்துவங்க, மனித உடல் தத்துவம் அங்கே இருக்குதுங்க. விஞ்ஞானத்துக்கெல்லாம் அடிப்படை அங்கே சிதம்பரம் நடராஜர் தான். காஸ்மிக் அந்த தியரி அதுக்குள்ளே இருக்குது. இன்னைக்கு அதுக்குள்ள கருவறைங்கிற பிரச்சனை எங்கே வந்தது சொல்லுங்க? ஏன் இப்படி போய் சொல்றீங்க கருவறையில நுழைய முடியலன்னு? நீங்க வந்து என்ன கோயில் சுருக்க வேண்டாம், தமிழக ஒட்டுமொத்தமா தமிழக கோயில்ல எத்தனை இருங்க, எத்தனை கோயில் ஐயர் அர்ச்சகரா இருக்காங்க? அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 600-700 கோயில் இருக்கிறாங்க. ஏன் வந்து ஐயர் மேல உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெறுப்பு? அவன் தமிழை வளர்த்தனாங்கிறதுனாலயா, தமிழை கண்டுபிடிச்சாங்கிறதுனாலயா? உவே சாமிநாதன் உலகம் பூரா சுத்தி தமிழை கொண்டு வந்தாரு இல்லையா, தமிழை பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது திமுக தானே பிடிக்காது. கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் காதல் திருமணங்கள், மதம் கடந்த காதல் திருமணங்கள், ஜாதி கடந்த காதல் திருமணங்கள் வந்து நிறைய நடக்குது. கிறிஸ்துவராக இருக்கக்கூடியவர் வந்து இஸ்லாமியர் திருமணம் பண்ணிக்கிறார், இஸ்லாமியர் இருக்கிறவர் வந்து இந்துவ திருமணம் பண்ணிக்கிறார், இந்துவாக இருக்கக்கூடிய வந்து கிறிஸ்தவ திருமணம் பண்ணிக்கிறார். இப்படிப்பட்ட திருமணங்கள் வந்து வருடா வருடம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு இந்து இஸ்லாமியரையோ இல்லை இஸ்லாமியர் இந்துவை திருமணம் பண்ணும்போது மட்டும் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு அது விடுதலை சிறுத்தை வந்ததுக்கு அப்புறம் இல்ல பரப்பப்படுது. அதுக்கு முன்னாடி அது வந்து சவுந்தர கைலாசம், அந்த அம்மா வந்து இப்போ சிதம்பரத்தோட மனைவி இருக்காங்களே நளினி, நளினியும் சிதம்பரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன கௌரவ கொலை நடந்துருச்சு, நாட்டுக்கோடு செடியார் கூட போய் நளினி கொலை பண்ணிட்டாங்களா? சிறுத்தைகள் திட்டமிட்டு நாடகக்காரர்கள் திருமணங்கள் நடத்துகிறாங்க. திரௌபதி படமே வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது, எங்கெங்கே வழக்கு இருக்குது எல்லாம் அம்பலப்படுத்தாச்சு, புரியுதுங்களா? இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த திருமணத்தில் போய் பிசிஆர் ஆக்டை தப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் இது விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்கீமு. அவங்க நோட்டீஸே போட்டிருக்கிறாங்களே. இதே ஸ்கீமை வந்து அகில உலக அளவில், அகில இந்திய அளவில், தமிழக அளவில் லவ் ஜிகாத், கேரளாவில் வழக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் வழக்கு இருக்குது, லவ் ஜிகாத் பண்ணுறாங்க. ஓ ப்ரூவ் ஆகலையா சொல்லட்டுங்களா? திருச்சியில் கூட கடந்த வருடம் ஒரு கொலை நடந்தது, அதை கூட நீங்கள் எல்லாம் வந்து லவ் ஜிகாத்னு சொல்லி சொன்னீங்க. அது ஒரு காதல் கோயம்புத்தூர்ல மகாவீர் சில்ஸோட பொண்ணு, புரியுதுங்களா? முஸ்லீம்ஸ் கொண்டு போயிடுறாங்க காதல் தான், அந்த காதலம் போய் முஸ்லீம் அடிப்படைவாத இயக்கங்கள் கிட்ட பாட்சா மகன்கிட்ட அடைக்கலம் ஆகுறாங்க. 1 கோடி ரூபா பேரம் பேசி அந்த பொண்ணை திரும்ப கூட வீட்டில் விட்டாங்க. திரும்ப அந்த பொண்ணு வந்துருச்சு, புரியுதுங்களா? எஃப்ஐஆர் இருக்குது. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு அப்டேட் அவர் வந்து ஒரு மத பிடிப்பு இல்லாதவர். ஆமாங்க, அது இந்த வேலையை தீக்க காரணம் பண்ணுவான். சீர்திருத்த திருமணம்லாம் முஸ்லீம்ல பண்ண முடியாது. நல்லா படுதா கெடுதெல்லாம் போட்டு விட்டுங்க அந்த பொண்ணுக்கு, புரியுதுங்களா? சீர்திருத்த திருமணத்துல படுதா போட்டுக்கலாமா? நான் கேட்கற தாலி கட்டக்கூடாதுங்கிற தப்பு ஏப்பா நிக்கா பண்ணி வைக்கிற திராவிட கழகம் ஈவேர அலுவலகத்துல நீ ஏன் போய் பாட்சா மாணவ வச்சு பஞ்சாயத்து பேசி காசு வாங்கி கொடுக்குற? 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா யாரு கொடுத்தாங்க? இது லவ் ஜிகாத், புரியுதுங்களா? திட்டமிட்டு நம்முடைய பெண்கள் குறிவிக்கப்படுறாங்க. சினிமாவில் அது நடக்குது, பல இடங்கள்ல அது நடக்குதுங்க. நல்ல பிரபலமான குடும்பத்தில் காந்தியோட மகனையும் முஸ்லீமா மாத்திரா தெரியுமா உங்களுக்கு? காந்தியோடைய ஒரு மகன் முஸ்லீமா மாறலாம் தெரியுமா? காந்தியோடைய மகன் முஸ்லீம் யார் மாத்தணும் தெரியுமா? இல்ல தெரு இல்ல நடுவாதீங்க, யார் மாத்தணும் தெரியுமா? இல்ல அது எனக்கு தெரியாது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களான பல தலைவர்களுடைய மருமகன் உண்மைங்க, உண்மைதான். மருமகன் மட்டுமல்ல மகளே முஸ்லீமா இருந்திருக்கிறாங்க. அத்வானி ஜிகாத் லிஸ்ட்ல வந்திருக்கு. அதுல எங்க லவ் ஜிகாத் எங்க பண்ண முடியும் சொல்லுங்க? கேக்குறீங்களா? ஐயாட்ட கேக்குறாங்க. அதுல என்ன லவ் ஜிகாத் சொல்லுங்க?
அவங்க வந்து சார் பாஜக தலைவர் ஒரு கோடி ரூபா வாங்கினதான் ஒரு கோடி ரூபா வாங்குறது அப்புறம் மாசம் 15,000 சம்பளம் கொடுத்து செல்போன் கடை ரீசார்ஜ் பண்ணி விட்டு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போய் செட்டப் பண்றது இதுதான் லவ் ஜிகாத். காதலிச்சிட்டாங்க நளினி, நளினி சிதம்பரம் காதலிச்சிட்டாங்க, அது லவ் ஜிகாத் எப்படி சொல்ல முடியும்? சோனியா காந்தி பண்ணது ரோமியோ ஜிகாத்துங்க. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு புது தகவல் பழைய தகவலுங்க. ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அந்த நாட்டினுடைய இளவரசர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போய் லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி அந்த நாட்டை பிடிச்சிடலாம். ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்கேயோ படிக்க போனார், அவங்க காதல் உண்மையானதாகவே இருக்கட்டுங்க. ராஜீவ்காந்தி எங்கேயோ படிக்க போனார், அந்த அம்மா அங்கே எங்கேயோ இத்தாலியில் இருந்ததுங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி எங்கே போயிடுச்சுங்க? சோனியா கிட்ட போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சி சோனியா கிட்ட போனால் நாடு சோனியா ஆகிட்டு போயிடுச்சே. சர்வதேச அளவில் சதி இருக்கு. ஆமாம், சதிதானுங்க. இதெல்லாம் உளவுத்துறை செய்கிற வேலை தானுங்க. வீரப்பனை எப்படி பிடிச்சாங்க? உளவுத்துறை மோரில் விஷம் கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீரப்பனை எப்படி போய் நெருங்கினாங்க? அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கே தெரியாது, உங்களை அறியாமலே உங்களை உளவுத்துறையை பயன்படுத்திக்குவாங்க. சோனியா காந்தி கூட அப்படி பயன்படுத்தி தான் அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இத்தாலி நேஷனல் காங்கிரஸ் பண்ணிட்டாங்க, அண்டானிய மைனா காங்கிரஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தானே நீங்கள் பண்ணுறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பூரா பாருங்க. வள்ளுவன், திருவள்ளுவன் பேர் வச்சுருக்கேன், அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் கிறிஸ்டின், பேர் திருவள்ளுவர். புரியுதுங்களா? நாட்டில் இருக்கக்கூடாது, நாட்டில் தாராளமாக இருக்கலாம். கிறிஸ்துவன் சொல்லிட்டு பெருமையாக சொல்லு, ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஜோசப் கிறிஸ்தவர்கள் திருவள்ளுவரை கொண்டாடலாம், திருவள்ளுவரை கிறிஸ்தவர்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் கிறிஸ்தவரா? திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு யாரும் சொல்லலையே. சொல்றாங்க, கிளைம் பண்ணாங்களா? கிளைம் பண்ணிருக்காங்க. யார் கிளைம் பண்ணுங்க? யாரா? தெய்வநாயகர் என்ன பண்ணிருக்காரு? கருணாநிதி முன்னோர் எழுதியிருக்காரு. எல்லாம் மதத்தையும் எடுத்துக்கலாம்ல ஏன் முஸ்லீம் திருக்குறளை எடுக்க மாட்டேங்க எந்த முஸ்லீம் ஏத்துக்கலன்னு சொல்றீங்க? எல்லாம் முஸ்லீமும். குரானை தவிர வேற எதுக்கிட்டனா முஸ்லீமா இருக்கு. ஏன் திருக்குறள் எதுக்க மாட்டேங்களா சொல்லுங்க? பைபிளை தவிர பைபிள் புனிதமா திருக்குறள் புனிதமான ஒரு கிறிஸ்தவ கேளுங்க, என்ன சொல்லுவான்? திருக்குறளை நாம தாங்க வச்சுக்க முடியும், திருக்குறளை முஸ்லீம் கிறிஸ்தவ வச்சுக்க முடியாதுங்க. திருக்குறளை ஒத்துக்க மாட்டானுங்க. இந்த கருணாநிதியும் இந்த அன்பழகனும் இந்த நெடுஞ்செடியும் முன்னுரை எழுதினானுங்க. உலக பொதுமுறை திருக்குறள் அல்ல, குரான் தான் அப்படின்னு மதனின் ஒருத்தர் எழுதுனா புஸ்தகம், அதுக்கு முன்னுரை எழுதணும். இந்த கருணாநிதி திருக்குறளை காட்டி கொடுத்தவங்க. திருக்குறளுக்கு திமுக பண்ண துரோகம் ஒன்னா ரெண்டா அடுக்கடுக்க அடுக்கிட்டே போகலாம். இந்த தமிழை அழிக்கிறதுக்கு, திருக்குறள் அழிக்கிறதுக்கு, தமிழனை கெடுக்கிறதுக்கு அத்தனை வேலையும் இந்த திராவிட இயக்கங்கள் தான் செஞ்சுது. ஈவேரால துவங்கி இவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. அண்ணா இப்போ திருமாவளவன் இப்போ புதுசாக விழுந்து எடுத்திருக்காரு. இப்போ உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு சர்வதேச பரவல் முடிச்சிருங்க, கேள்வி முடிச்சிருங்க. உலகம் முழுக்க அந்த கொரோனா தொற்றால வந்து பாதிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. பல்வேறு வல்லாதிக நாடுகள் வந்து அது மருந்து கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாஜக சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து அப்பளத்துல வந்து கொரோனாக்கு வந்து மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்துல இல்ல மத்திய அமைச்சர் அவருடைய பேர் தேடி பிடிக்கிறீங்க இல்லையா? பிஜேபி யார் என்ன சொன்னாங்க? விஷயம் தான் வந்து இங்க பிரபலம். தெரியல எனக்கு என்ன அப்பளத்துல மருந்து இருக்கா இருக்குல்ல. ஒருவேளை அப்பளத்துல ஏதாவது மிக்ஸ் பண்ணி மூலிகை அப்பளம் மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? சொல்லப்பட்ட நபரே கொரோனா பாதிச்சு இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாரு. அதான் அன்பழகன் கொரோனா வந்ததுதான். திமுக ஒன்றுணைவு வாங்க பாத்தீங்களா? அதுலதான் அன்பழகன் பாவம் இல்லையா? அது மாதிரிதான் பிஜேபியில யாராவது எங்கேயாவது ரெண்டு பேர் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு உடனே இங்க கேக்குறீங்க, எனக்கு என்னன்னு புரியல. பாஜக கொரோனாவுக்கு மருந்து எங்க சித்த வயசுல எல்லாம் சார் இருக்குது. ஒரு தாழ்த்துப்பட்ட ஜாதிக்கார ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, தேசிய கட்சிக்கு. அது திமுக எந்த காலத்துல ஒத்துக்க மாட்டான். புரியுதுங்களா? திமுகவுக்கு வந்து அது வைத்தறிச்சல் தாங்க முடியல. நம்ம ஏற்கனவே பொன்ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆனதே அந்த நக்சலீட்டுங்களை தாங்க முடியல. பொன்ராதாகிருஷ்ணன் செயற்படுத்தி வீசினாரு. எங்க அம்மா தமிழ் சினிமா வந்து ஒரு தலைவராக இருந்து இன்னைக்கு கவர்னராக இருக்கிறாங்க. அது இந்த திமுக காரனால, இந்த கம்யூனிஸ்ட் காரனால பொறுக்க முடியலைங்க. தமிழிசை வந்து எவ்வளவுலாம் கேவலப்படுத்தினானுங்கன்னு தெரியும். புரியுதுங்களா? அது மாதிரிதான் இன்னைக்கு எல்முருகரை கேவலப்படுத்தணும்னு நீங்க இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. ஒன்றிணைவோ வாங்க, 5,000 பேர் 10,000 பேர் சேர்த்து நான் நடத்திட்டு உதவி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டுங்க. இவங்க வந்து இந்த கலைஞர் டிவிலையும்
இதுலேயும் விளம்பரம் தேடிக்கிறதுக்காக பண்ண நிகழ்ச்சி, அதன் மூலமா அவருக்கு கொரோனா வந்தது. புரியுதுங்களா? வேணும்னே கொரோனா தடுப்பு பணிகளை கொரோனா முன்னேற்ற கழகம் திமுக கார்ட்டூன் போட்டார் மாதிரி அழகா தினத்தந்தில என்ன என்ன போட்டாரு, கொரோனா முன்னேற்ற கழகம் அண்ணாத்தோட தலையில கொரோனா. அது அண்ணாத்துறை இவனை கற்பனை பண்ணிட்டு மறுநாளே மதி வேலையை கொடுத்துருக்கானு. கருத்தை கருத்தால சந்திக்கிறியா? ஏன் தைரியமா மதி மதி காட்டும் போட்டா கருப்பு சூத்திரம் இல்லையா மதிக்கு? ஏன் வர்மா கருப்பு சூத்திரம் இல்லையா உங்கூர் வர்மாக்கு? ஏன் உடனே போய் அவங்கள பிரச்சனை பண்றீங்க? ஏன் நேற்று பெங்களூர்ல காட்டும் போனவங்க எது என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஏன் ஒரு தலித்து வீடு தானே பார்க்கப்பட்டிருக்கா, திரும்ப போக வேண்டியது தானே? தலித்து வீட்டை போய் சுக்கு சுக்கா எரிச்சிருக்கிறாங்க. கருப்பு சூத்திரம் எப்படி நல்லா இருக்கு பாத்தீங்களா? நடந்ததா பெங்களூர்ல நடந்த கலவரத்தை ஒத்துக்கிறீங்களா? அதாவது அவரு தலித் எம்எல்ஏ அவர்களுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மருமகன் அந்த மாதிரியான ஒரு காப்பன் போடுறாரு. அந்த மருமகன் தான் போடுறாரு காப்பன் இல்ல மருமகன் அவர் நவீன் அப்படிங்கிற மேல புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தப்பட்ட தரப்பு வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த வேண்டும் என்றே ஒரு பதில் வேற ஒரு விஷயத்துல வந்ததை ஷேர் பண்ணிருக்கிறார். உடனே அவர் அந்த தம்பி சொல்றாரு என்னோட பேஸ்புக் ஹேக் பண்ணிட்டாங்க, இது எஸ்டிபிஐக்காரனே ஹேக் பண்ணி எஸ்டிபிஐக்காரனே இதை பண்ணிருக்கான். புரியுதுங்களா? அந்த இயக்கத்தை தடை பண்ணுங்கன்னு கோரிக்கை வைப்பீங்களா? அதை விட்டு போட்டு இல்லை இல்லை இவன் இப்படி பண்ணிட்டான். ஏன் ஏன் முகமது நபி பேசக்கூடாதா? எங்க எங்க முருகரை பேசுறீங்க, எங்க கிருஷ்ணரை பேசுறீங்க, ஏங்க முகமது நபி பத்தி பேசுனா கொண்டுருவீங்களா? ஏன் அந்த அளவுக்கு பயப்படுறீங்களா நீங்க அவனுக்கு? வீராதி வீரா எழுச்சி தமிழா வெங்காய தமிழாங்கிற போதை பார்ப்பான் அவங்ககிட்ட. வணங்குகிறவன் முட்டாள் அயோக்கிய காட்டு முராண்டி கடவுள் இல்ல. உங்க டீ கடை இருக்குது, இங்க டீ குடிக்காதீங்க முன்னாடி எழுதி வச்சு ஒத்துக்குவீங்களா? ஏன் கோயில் மேல வந்து கடவுள் இல்லைன்னு கல்வி வச்சிருக்கீங்க? இது தெய்வ நிந்தனை இங்கதான். தெய்வ நிந்தனை அங்க பண்ணனா பெங்களூர் தான் நடக்கும். தெய்வ நிந்தனை அங்க பண்ணா நம்ம அமெரிக்கா அது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்த போது அடிச்சான் அமெரிக்க தூதரகத்தை. சாதாரண அடி இல்லை தெரியுமா? மூணு நாள் என்ன நடந்தது சென்னையிலன்னு உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆளுதான் கரெக்ட். கொரோனா வந்து உலகம் முழுக்க பரவது வந்து வைரஸாலதான் கொரோனா பரவிட்டு சொல்றாங்க. ஆமா, சங் பரிவார் அமைப்பு போட்டு தப்ளிக் ஜமாத்தினாலதான் அந்த கொரோனா இங்க எவ்வளவு பரவிட்டு சொல்றாங்க. இன்னொரு நாலு பேர் சொல்லுங்க, சங் பரிவார் அமைப்பு சொல்லிச்சு 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 நீங்க சொல்லிட்டே இருங்க. என்னுடைய கருத்து கொரோனா வைரஸை தயார் பண்ணது கம்யூனிஸ்ட்காரன் சீனாக்காரன். புரியுதுங்களா? ஆமா, மார்க்கெட் பண்ணது தப்ளிக்கா. ரஷ்யா தான் வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கா? ரஷ்யா வந்து கம்யூனிஸ்டா தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கா? சீனா கம்யூனிஸ்ட் வேற, ரஷ்யா கம்யூனிஸ்ட் வேற சார், மாவோ கம்யூனிஸ்ட் வேற, லெனின் கம்யூனிஸ்ட் வேற சார், ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் வேற. அதெல்லாம் விட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது எங்க தெரியுமா? போல்வாட், கம்யூனிஸ்ட சர்வாதிகாரம் பூரா மண்டையோட வச்சிருக்கான். இந்த இந்த நூற்றாண்டுல அதிகமா கொலை பண்ணவன் கம்யூனிஸ்டாரன் தான். புரியுதுங்களா? அவங்க இங்க வந்து ஜனநாயகம் பேசிட்டு இருக்கான். அதனால கம்யூனிஸ்ட் இது ஒரு பயோவா? இது நான் மட்டுமா சொல்லேன்? ட்ரம்ப் சொல்றாரு சார், சீனா வைரஸ்னே பேர் வச்சாரு. இதை திருமாவளவன் சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு, தயங்குறாரு. ஐயோ, அப்படி இல்லை. ஏன் ஏன் சீன பொருளை பகிஷ்கரிக்க கூடாதா? சனாதன பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு நடத்த தெரியுதுல்ல, இஸ்லாமிய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு நடத்த பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நான் நோன்பு வைக்கிறேன், நான் முஸ்லீமா மாற போறேன்னு சொல்றேன். எழுச்சி தமிழ முஸ்லீமா மாறா எழுச்சி தமிழா இருக்க முடியுமா நீ சார்? இந்த ஜாதி மத சக்திகளுக்கு இந்துத்துவ அரசியல் ஆன்மீக அரசியல் அதுதான் மாற்றம் வரப்போகுது, அதுதான் தீர்வு வரப்போகுது. 2021 அதிசயமும் அற்புதமும் நடக்க போகுது. நிச்சயமா நாங்க வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து முதல்வரான வாய்ப்பு வந்து காலம் கணிச்சு வருதுன்னு எடுத்துக்கலாங்களா? உங்க வாய்ப்பு முகூர்த்தம் பாதிக்கிட்டு பாத்துக்கலாம். இவ்வளவு தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில எங்களுக்கு நேரம் கொடுத்து ஐயா இந்த கருத்துக்களை சொல்றது வந்து மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். புது வசந்தம் காணொலி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது. ஆன்மீக அரசியல் தமிழகத்திலே மலரப்போகிறது.